நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க சார், நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, ஒரு கருத்தை பதிவு நீங்க நிறுத்துங்க, நான் நிறுத்த சொல்றேன். ஒரு நிமிஷம் முதல்ல பேசணும் சார். ஒரு நிமிஷம் நீங்க நிறுத்துங்க, ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் நிறுத்துங்க சார். சுருக்கமா உங்க கருத்தை முடிச்சுங்க ப்ளீஸ் சார். இப்படி அச்சுறுத்தி சத்தம் போட்டு கருத்துக்களை வந்து பேச விஷயம் இல்ல. தமிழக முதல்வர் என்னுடைய பேர சொல்லி ஓட்டு கேட்டாரு சார். பாருங்க, தமிழக முதலமைச்சர் பேசுறது கூட சொல்லுங்க, முதல்ல ஜனநாயகம் எப்படி நடத்த சொல்லுங்க சார். நீங்க ரைட்டிங்ல குறந்திருக்கீங்களா? இல்ல சார், பேச கருத்து மக்கள், அதாவது ஒரே விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இயல் அறிக்கை மீது பேசணும் அதானே. சுருக்கமா பேசு சார். நான் என்ன கேக்குறேன்னா, அறிக்கை பார்த்திருக்காங்க சார். இதுலயே அஞ்சு நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு சார். இதுலயே அஞ்சு நிமிஷம் அதை பத்தி தானே பேசியா போன. சரி ரைட், நீங்க இத பத்தியே பத்து நிமிஷம் பேசுறீங்க. நீங்க நேரா டாபிக் வாங்க. பேனா பேனா வைக்கணும், கடலுக்குள்ளதான் வைக்கணும். உங்களுக்கு பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல, பேனா வைக்க காசு எங்கிருந்து வருது? உனக்கு எங்கிருந்து வருது? ஏன் அண்ணா அறிவாலயத்து முன்னாடி வை, இல்ல நினைவிடம் கட்டிக்கு அதுல வை. கடலுக்குள்ளதான் அப்பறம் 13 மீன்பிடி கிராமங்கள் பாதிக்கப்படும், என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். சும்மா மீனவர் சங்கம், அனைத்து மீனவர் சங்கம், அகில இந்திய சங்கம் வந்துகிட்டு அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சும்மா ஏதாவது பேசிட்டு எங்க வேணாலும் வைங்க. கடலுக்குள்ள வைக்க கூடாது, அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும். கொஞ்சம் அமைதியா இருங்க. 8551.13 சதுர மீட்டர் நீங்க எடுக்கிறீங்க கடல்ல கரையில. அதுக்குள்ள போய் நீங்க பேனா வைக்கணும்னா கடலை கொட்டணும், மண்ணை கொட்டணும். அதனால அங்க இருக்கிற பவள பாறைகள் பாதிக்க